என்னப்பாது, சீக்கிரமா நீ ஒரு திருமணத்தை பண்ணிக்க பண்ணா நீ என்னடானா எங்க திருமண விழாவை கொண்டாட அலைஞ்சிட்டு இருக்க. இத பாரு, இன்னைக்கே நீ சரின்னு சொன்னா நாளைக்கே நம்ம சொந்தத்துல அழகான ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவோம்ப்பா. சொந்தத்திலே பொண்ணு தேடிட்டு இருக்கா உங்க அம்மா. சொந்தத்துல இருந்த அழகான பொண்ணு உங்க அம்மா தான், அவளையும் நான் கட்டிட்டு வந்தேன். ரொம்ப வைக்கப்படுறா பாரு. உங்க அம்மா கோயில் குளமா சுத்தி உனக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கா. சரஸ்வதி மாதிரி இருக்கும், மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னு கட்டி வைக்க போறா. வந்த பொண்ணு வரவேற்பறையில உட்காந்து வீணை வாசித்துட்டு இருக்கோம். வாழ்க்கை வில்லங்கமாயிரும். நீ கும்பிட போறியா, குடும்பம் நடத்த போறியான்னு நீயே முடிவு எடுத்துக்கிடாமே. அதனால உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீயே தேடி கண்டுபிடி. இல்லைன்னா இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா பாக்குற பொண்ணெல்லாம் உன்னை அண்ணனு கூப்பிடும். அது எனக்கு அசிங்கமாயிரும். எங்க பிள்ளைய போட்டு இப்படி குழப்பறீங்க? குழப்பறது நானா உங்க அம்மா? நீயே பாத்துக்க. அட போங்கப்பா, உங்களுக்கு எப்பவுமே இந்த கிண்டல் தான். நான் வரேம்மா. வணக்கங்க, நம்ம பாத்துக்கோமா. வாங்க. நன்றிங்க, நன்றி. வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு இவதான் எனக்கு தோழி, நீங்க தான் இவருக்கு தோழர். இப்போ ரெண்டு பேரும் பக்கத்துலயே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க. ஏப்பா, எதுக்குப்பா இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கேன்? அட போங்கம்மா, அன்னைக்கு உங்க திருமண படங்களை புரட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஊரே இருந்துச்சு, நான் மட்டும்தான் இல்ல. எல்லாரும் உங்க கல்யாணத்தை பாத்துட்டாங்க, நான் மட்டும்தான் பாக்கல. அதான் இந்த ஏற்பாடெல்லாம். நல்ல வேலைப்பா, என் பையனுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்ல. ஏன், அவன் பிறந்த 5 வருஷம் கழிச்சுதானே எனக்கு திருமணமே நடந்துச்சு. ரொம்ப நன்றி கதிரவா. எல்லாரும் வந்திருக்காங்கப்பா. வாங்க. கபிலம் வீட்ல இருந்து யாரும் வரலையே. வாங்க. வந்துருவான். நான் போய் பாக்குறேன், நான் போய் பேசுறேன். உங்களுக்கு அந்த பக்கம் எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா, எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சா. நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. என்ன வேணும்? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. கதிரவா, என்னப்பா அங்க பசியோட எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, சீக்கிரம் போலாம்ப்பா. நீ வந்து அழைச்சிட்டு போன ராத்திரி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு.